இந்த கருங்கலி மலை இப்ப நீங்க உங்க டீம்ல எல்லாரும் ஆல்மோஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கருங்கலி மலை இது இப்போ கருங்கலி மலையாது? ஆமா கருங்கலி மலை தான். என்ன அது என்ன ரகசியம் அது? இது ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பெருசாக அந்த இதெல்லாம் நம்புறதும் இல்லை வைங்களேன். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க தான் நம்ம கண்ட்ரோலில் இன்னொருத்தர் கொடுப்பாங்க. நம்ம எப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களும் வந்து பயங்கர உச்சத்தில் இருக்கவங்களையும் பார்த்துருக்கோம். கடவுளை 24 ஹவர்ஸு கும்பிட்டு எல்லாமே அவர் கொடுத்தது தான் அப்படின்றவங்களும் உச்சத்தில் இருந்து பார்த்துருக்கோம். சில பேர் முக்கியமான நாள் விசேஷம் அப்போ மட்டும் கும்பிடுறது, மற்றபடி மனுஷனுக்கு இருக்கிற எல்லா முன்ன பின்னும் இருக்கிற ஆள் இருக்காங்கள்ல அவங்களையும் உச்சத்தில் இருக்கவங்கள பார்த்துருவோம். நமக்கு தேவை அப்படின்னும் போது ஹெல்ப்பு மாதிரி தான். நம்மளால் நம்மளை அதான் ஒரு டாக்டர் காலைல 4 மணிக்கு எழுந்திரிங்க, 4 கிலோமீட்டர் நடங்க, சூரியன் வர்றதுக்குள்ளே குளிங்க, வெளியில் அந்த வெயில் உங்கள் மேலே பாட்டணும், அப்போ தான் உங்களுக்கு உடம்புல இதெல்லாம் மாற்றம் வரும். மென்டல் ஹெல்த் அதுலேருந்து தானே, உடம்பு ஒழுங்காக இருந்தால் மைண்ட் ஒழுங்காக மேலேயும் அது ரெண்டும் சேர்ந்து தானே ஒருத்தன் பர்ஃபெக்டாக இருக்க முடியும், ஃபிட்டாக இருக்க முடியும். இப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லி காலைல எழுந்திரிச்சு உன்னால் நடக்க முடியல அப்படின்னா ஒரு தோசியக்காரன் அதே தான் மாற்றி சொல்லுவான், இந்த கோயிலுக்கு போங்க, இத்தனை ரவுண்டு சுற்றுங்க, காலைல 3 மணிக்கு தலையில் தண்ணி ஊற்றி நடங்கன்னு. நீ இவன் சொல்கிற கேட்குற அளவுக்கு நீ ஆளாக இருந்தால் இதை கேட்டுக்கோ, அது சொல்லி கேட்டுங்க. அவன் முதல்ல நடந்தால் நல்லது, கடைசியில் நிம்மதி தான் வேணும் அவனுக்கு. அந்த நிம்மதி எங்கே கிடைச்சாலும் ஓகே தான், கிடைச்சா ஓகே, ஒன்று நம்பறனால கிடைச்சா ஓகே, நம்பாதனால கிடைச்சாலும் ஓகே, நான் தான் கடவுள்னு நினச்சா கிடைக்குதுன்னா கூட ஓகே நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதுக்கும் அதுக்கும் அந்த சம்மந்தம்லாம் இல்லை. இதுவே ஆக்சுவலாக திருவண்ணாமலை போகும்போது லோகேஷ் தான் சொல்லி வச்சுருந்தேன், அப்புறம் தான் வந்துச்சு, அப்படி தான் என் கைக்கு வந்துச்சு, அப்படி தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியும் நான் வந்து வீட்டில் கொடுத்தாங்கன்னா அவங்க நம்பிக்கைக்கு கட்டுறது, வீட்டில் வச்சுக்க சொன்னாங்கன்னு வச்சுருக்கு அப்படின்னு வீட்டுக்குன்னு பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். அப்புறம் மலைக்கு போனது அப்படி தான், எனக்கு போகும்போது ஒரு இப்போது நம்ம அதான் சொன்னல, போகும்போது நமக்கு போய் சேர்ற இடத்துல ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க மூலமாக அந்த கடவுள் வந்து நமக்கு ஒன்று பண்ணணுன்னா அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த கோடிக்கணக்கான பேர் நம்புகிறாங்க அப்படின்னா அது அந்த நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு ஒரு பலமாக இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லுவோம்ல. இல்லைன்னா வந்து நம்ம ரியல் லைஃப்ல நியூஸில் படிக்கிற விஷயம்லாம் நடக்கவே வாய்ப்பு இல்லை. படத்துலேயே வந்து 6 நாள் கழித்து ஒரு குழந்தைய எடுத்தாங்க இடிபாடுகள்லேருந்து நிலநடுக்கத்துலேருந்துன்னு காமிச்சோன்னா டாக்டர் முதற்கொண்டே தட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்ட்டு கொஞ்சம் மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்கானோ நீங்கள் எடுக்கணும்னு. 8 நாள் கழித்து கூட எடுத்தவங்களை நம்ம நேரத்தில் பார்ப்போம், என்ன மேஜிக் நடந்துச்சுன்னே தெரியாதுல்ல. அது மாதிரி நாம் அப்படி தான் பிலீவ் பண்ணுறோம். நாம் சபரிமலைக்கு போனதே அப்படி தான், போகும்போது பெரிய பாதையில் ஃபஸ்ட் டைம் போனேன், சும்மா சொல்கிறேனே, அது கிண்டலாக இருந்தாலும் ஓகே தான். நான் போகும்போது அங்கே போய் அந்த சாமியை பார்த்து சாமி வந்து நெருப்பு கை ஓட்டலேருந்து நெருப்புலாம் வந்து வரலாம் அப்படிலாம் நடக்க போகிறதில்ல. ஆனால் அந்த பெரிய பாதையில் நடக்கும்போது கொஞ்ச நேரம் மேலேயே நடப்போமா, அப்போ வந்து தொடையெல்லாம் வலிக்கும் நடந்துகிட்டே இருக்கும்போது. அப்போல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குது, இறங்கணும்னா பிரேக் போட்டு இறங்குது ஈஸியாக இருக்கணும், இறங்குறோம், இறங்க கால் பிரேக் போட்டு இல்லை விரல் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிட்டு, அவ்வளோ இறக்கமாக இருக்கும், ஷாலோவாக இருக்கும், இறங்கணும். எப்பா ஏறுறது தான் பிரச்சனை, மட்டும் இறங்குது அதோட பிரச்சனை இருக்குது, சமமாக இருந்துச்சுனாவே நிம்மதியாக நடந்துட்டு போயிடலாம் அப்படின்னா காட்டுக்குள்ளேருந்து வந்து ஒரு இடம் ஓப்பன் ஏரியாவாக இருக்குது, சம தளம் இன்ஃபினிட்டாக. இங்கே நடக்கிறோம் நடந்தால மொட்டை வெயில் டைமில் அங்கே மாட்டினோம், அடிக்கிற வெயிலுக்கும் கருங்கல் கீழே கல் குத்து குத்து குத்துன்னு குத்தி குத்தியில் கட்டை விரலில் மடக்கிட்டு உள் பாத்தில் குத்தாத மாதிரியே நடந்துதான் கொஞ்ச தூரம் போகிறமே தான் போனோம். ஸோ அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்படியே போயிட்டு இருந்தாலும் வலிக்கும், இப்படியே போயிட்டு இருந்தாலும் வலிக்கும். இது மூணுமே லைஃப்பில் இருக்கணுன்றத அத்தனை வருஷம் போனவங்க அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களா தெரியாது, அங்கே இருக்கிற சாமி சொல்லிச்சுன்னு யாரும் சொல்லுவாங்களா தெரியாது. ஆனால் ஒரு மலையே நம்ம ஒரு கதை சொல்லுதில்ல, இது ஒரு அனுபவம், இது எல்லாருக்கும் தோணுமானு தெரியும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும்ல. அப்படிதான் இதுக்கு ஒன்று சொல்கிறாங்க கருங்காலி நெகட்டிவ் இது பண்ண அதெல்லாம் அப்படிலாம் எனக்கு ஆச்சாரம் தெரில, சொல்லப்போனால் அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஆப்போசிட்டாக நிறையா நடந்துச்சு. அது அந்த நம்பிக்கையில் அதை வாங்கி மாட்டுறதுலாம் இல்லை. இப்போ லோகேஷ் கூடவே திருவண்ணாமலை கூப்பிட்டா போகிறது, ராமேஸ்வரம் கூப்பிட்டா போகிறது, அதெல்லாம இருக்கும். என்னையை பார்த்தாலே நீ மாலை போட்டிருக்கிறதுக்கும் நீ பேசுறதுக்குமே சம்மந்தம் இல்லை, போலீஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. சபரிமலை மாலை போடும்போது எனக்கு அந்த டைமில் யார்
மேக்னெட் மாதிரி யார் கூப்பிட்டாலும் அவங்க கூட எங்கே கூப்பிட்டாலும் போயிட்டு வந்துடுற மாதிரி நடக்கும். அதை தவிர்த்து யாருமே எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி என்னை அப்படி பார்க்குறதும் கிடையாது. இது ஸ்டைலுக்கு போடுறது இல்லை நம்பிக்கைக்கு போடுறதெல்லாம் தாண்டி இப்போது கொடுத்தான் போட்டிருக்கேன், அப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ இது நம்பிக்கையில் போடுறதோ அது அன்பேசுவோன்றதான் நான் நம்புறது. அதே தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது தான். நிம்மதி எங்கே கிடைக்குதோ அதை பண்ணிட்டு போவேன்னா. அது அடிப்படையில் என்னென்னா மூட நம்பிக்கை தான் வேணாம். நம்பிக்கை எதோ எந்த நம்பிக்கை இருந்தாலும் ஓகே தான். மூட நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தப்பு தான். நீங்கள் நீங்கள் தேங்காய் தரையில் உடைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, தலையில் உடைக்காதீங்கன்றது தான் நம்ம ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மேலே அதில்